ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஷைனர். பெண்களுக்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை சாமானை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். எவ்வளோதான் வந்து புளி போட்டு சோடா உப்பு அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க, அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசு போல பண்ண முடியாது, கை தான் வலிக்கும். நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷனே சொல்லலாங்க, பொக்கிஷங்களை புதுசாக்கிட அப்படின்னு இதே இருக்கும். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை சாமான், வெள்ளி, செம்பு எல்லாத்துக்குமே இந்த லிக்விடை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா செம்புலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அவங்களால, அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த லிக்விட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே புதுசு போல் நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த லிக்விடோ ரேட் பார்த்தீங்கன்னா 150-300 ml இருக்கும். இது SMT டேட்டர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினே நீங்கள் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எப்போல்லாம் வீடியோ போடுறோம்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த விளக்கு தான் நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கரையாக இருக்குன்னு பாருங்க, பின்னாடிலாம் பாருங்க. அது மாதிரி இது வெள்ளி குத்து விளக்கு, கருப்பாக இருக்குது. இதை வந்து நல்லா பளிச்சு நாக்குறது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த லிக்விடை கொஞ்சமாக வந்து இப்படி எம்டி பவுலில் ஊற்றிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கரை ரொம்ப இருக்கும்போது தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து அழுக்கெடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரப்பர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த லிக்விடில் லைட்டாக டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கம் நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள், நான் வச்சுட்டு லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் ஒரு விளக்கையோ ஒரு பொருளையோ ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நான் தேய்ச்சிட்டேன். இப்போது துணியை வச்சு உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன். ஒரு காட்டன் துணியை எடுத்து நீங்கள் இப்படி துடைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக தெரியும். உங்களுக்கு பாருங்க, புது விளக்கு மாதிரி அப்படியே ஆயிடுச்சு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு பாருங்க. எவ்வளோ கரை, எவ்வளோ அழுக்கு இருந்தது. இந்த பக்கம் பாருங்க, நான் க்ளீன் பண்ணலை, இந்த பக்கம் க்ளீன் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் நான் டிப் பண்ணி தேய்ச்சேன், ரொம்ப லிக்விட் கூட நான் யூஸ் பண்ணல. பாருங்க, புதுசு போல் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷத்தில் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்க, டிஃப்ரென்ஸ்க்காக நான் ஒரு பக்கம் தேய்ச்சிருக்கேன், இத்தனையும் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு, நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும், நல்ல ரிசல்ட் தருது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லிக்விடும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நம்ம தொடரும், நிறையெல்லாம் தொட தேவையில்லை. இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த லிக்விடில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிசுப்பு எல்லாமே நல்லா எடுத்துரும் உங்களுக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா புளி சோடா உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதில் எல்லாம் விளக்கெல்லாம் ஊற வைப்பாங்க, அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா புதுசு போல் அவங்களுக்கு வந்திருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு தக்கன. செம்பு பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குடிச்சா நல்லதும்பாங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாதனால சில பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க.
பாருங்க நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ துணிங்க தண்ணி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க. பாருங்க நல்லா நான் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா காட்டன் துணியை வச்சு அந்த ஈரத்தை நல்லா துடைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த பாட்டிலே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத செய்முறை போட்டிருப்பாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். பாருங்க உள்ள எவ்வளோ கரை இருந்துச்சுன்னு, நல்லாவே உங்களுக்கு சூப்பராக ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பண்ணாதது இது பண்ணது இதுலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்க வெள்ளி குத்தோலுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க இப்போ நல்லா ஒயிட் ஆக்கிடலாம். அதே மாதிரி ஸ்க்ரப்பரில் லைட்டாக தொட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல நான் தேய்ச்சிருக்கேன். இந்த இடத்துக்கும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் உங்களுக்கு தொடச்சு காமிக்கிறேன். பாருங்க லைட்டாக தான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் லைட்டாக தேய்ச்சேன். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இந்த சைடு ஃபுல்லாமே தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கருப்பாக இருக்கு. பாருங்க நல்லா தேய்ச்சிட்டு நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இது எவ்வளோ கருப்பாக இருந்தது. பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது ஃபுல்லாமே கருப்பாக இருந்தது. எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் நீங்கள் 10 நிமிஷத்தில் இல்லைனா 5 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா துணி காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிருங்க. ரெண்டுமே பண்ணது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா புதுசு பண்ணியாச்சு. இந்த லிக்விட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த லிக்விட் வந்து SMT டேர்டஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.